யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் வந்து நமக்கு வந்து ஸ்லீவில் வந்து துணி பத்தலை எப்படி ஒட்டு கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதே ப்ளவுஸ் தான், பேக் சைடும் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேக் சைடில் வந்து லைனிங் கிளாத்தையும் சேரீயில் உள்ள கிளாத்தையும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். பேக் சைட்லேருந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வரேன். இது வந்து கிரேப் சில்க்கு உடைய கிளாத்து, அதனால் வந்து துணி வந்து ரொம்ப வழுகிக்கிட்டே போகுது. நமக்கு லைனிங் துணி தான் வந்து ரெடி அளவு. நான் சேரீயில் உள்ள கிளாத்தை வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அளவு மாறாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். வளைவு பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் நிதானமாக தைக்கணும். துணி வழுகி போகிறதுனால கொஞ்சம் நல்லா நிதானமாக தைக்கணும். நம்ம ஒரு ப்ளவுஸு வந்து ஜாயின் பண்ணும்போது டைம் இழுத்தாலும் பரவாயில்ல, ப்ளவுஸு வந்து நல்ல அவங்க திருப்தியாக போடுற மாதிரி இருக்கணும். நம்ம எதையுமே அவசரப்பட்டு துணி அதிகம் அடுத்து தைக்கணும்னு நம்ம தைக்கக்கூடாது. ஒரு ப்ளவுஸு தைச்சாலும் நல்லா திருப்தியாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ளவுஸை நம்ம எடுத்து தைக்கணும். அதுதான் தொழிலுக்குமே நல்லது. எல்லா ப்ளவுஸை விட இந்த கிரேப் சில்க் ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும். அதே மாதிரி நமக்கு 2-2 தையல் போடுற இடத்துலலாம் வந்து 2-2 தையல் போடணும். டாட்டுக்கு கொக்கி பெட்டிக்கலாம். இப்போ நான் பேக் சைடை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி விடுறேன். பேக் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். கழுத்து பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விடுறேன். பேக் சைடு முடிஞ்சிட்டு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் சைட்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது நல்ல சுருக்கு இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணால் தான் துணி வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். நான் லைனிங் துணியை நனைச்சி போட்டு தான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் டாட் பிடிக்கும்போது அந்த டாட் வந்து துணி தனியாக விலகாது, டாட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காகவே நான் நினச்சி போட்டுருவேன். ஒரு சிலர் வந்து நினச்சி அயன் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறேன். ப்ளவுஸில் உள்ள துணியை தான் வந்து கட் பண்ணணும். நம்ம வந்து லைனிங் துணியில் வந்து கட் பண்ணிடக்கூடாது, அது வந்து நமக்கு ரெடி அளவு. இப்போ வந்து நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். ஷோல்டருக்கு வந்து 2 மடித்து அதுக்கு சென்டரில் வர இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். ஒரு 1/2 இன்ச் அகலம் வச்சு நான் இப்போ வந்து டாட் பிடிக்கிறேன். 1/2 இன்ச் அகலம், 3 இன்ச் வந்து உயரம். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஷோல்டர் வந்து மடக்கி வச்சு 2வது தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து கொக்கி பெட்டி பாகம் வந்து 2 மடித்து அதையும் சென்டராக வந்து 1/4 இன்ச் வந்து டாட் பிடிக்கணும். இதுக்கு வந்து அளவு கிடையாது, அது சென்டராக மடித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டுக்கு வந்து ஒரு
1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச் கேப் இருந்தால் போதும். ஆம்கோல் பகுதியில் உள்ள டாட்டுக்கு வந்து இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம வந்து ஒன்றா மடித்து வைக்கும் போது அது தானாகவே வந்துடும். அதுவும் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம கேப் போட்டு அதோட டாட் பிடிச்சி முடித்தாச்சு. எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இவன் வந்து ஃப்ரண்டில் ஒரு பகுதியை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பகுதி வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அந்த குடஞ்சி வெட்டுறதெல்லாம் வந்து நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணும் போது நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போவுமே வந்து நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதையும் இதில் வந்து டாட் பிடிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரில் சென்ட்ரா வர பகுதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதே 1/2 இன்ச் அகலம், 3 இன்ச் உயரம். எப்பையும் தையல் வந்து முடிச்சு தையல் போட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அப்போ தான் பிரிந்து வராது. கொக்கிப்பட்டி பக்கம் 2 தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ ஆம்கோல் பக்கமும் அதே மாதிரி 2 டாட்டையும் சேர்த்து வச்சு வரும்போது இப்போ ஆம்கோல் டாட்டும் வந்து வந்துடும். அது ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சி முடித்தாச்சு. நல்லா கரெக்டாக அழகாக வந்திருக்கு. லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் வந்து தனித்தனியாக நிற்கக்கூடாது. நல்லா சேர்ந்து லைனிங் போட்டுக்கதே தெரியக்கூடாது. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு தான் லைனிங் துணியை வந்து நனைச்சி போட்டு நம்ம எப்பையும் தைக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறேன். பட்டிக்கு வந்து 2 பீஸ் வந்து லைனிங் கிளாத்து, 1 பீஸ் வந்து சேரீயில் உள்ள கிளாத்து வச்சு 2 ஜாயின் பண்ணி நான் இப்போ வந்து 1 சைடாக மடக்கு தையல் போட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டாச்சு. இது வளைகி போகிறதுனால இது மேலே ஒரு இன்னொரு தையல் வந்து நம்ம கட் பண்ணுற இடத்துல போடணும். வளைவு கட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கணும். இப்போ 2வது பட்டி நான் வந்து 2 லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். மேலே ஒரு சாரி கிளாத்தை வச்சு நான் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறேன். சாரி கிளாத்தில் வந்து கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கணும். அப்புறம் வந்து மடித்து லைனிங் கிளாத்து பக்கம் வந்து ஒரு தையல் மடக்கு தையல் போட்டுக்கணும். அப்புறம் மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். பட்டிக்கு வந்து நாம் இனிமே தான் வந்து அளவு ஜாக்கெட் பொடி அளவு எடுத்து கட் பண்ணணும். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு இப்போ வந்து நான் வந்து அளக்கிறேன். அளந்து கட் பண்ணுறேன். 2 சைடுமே 3/2 இன்ச், சென்டரில் வந்து 3 இன்ச் வச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து
ப்ளவுஸில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இஞ்சி முன்னாடி நீட்டி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ மடித்து வச்சு மடக்கு தையல் ஒன்று போடுறேன். வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி முன்னாடி ஒரு அரை இஞ்சி நீட்டி வச்சு ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஒரு அடியில் வந்து நம்ம வந்து பட்டி பக்கமாக துணியை தள்ளி விட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். பட்டி பக்கம் மேல் பக்கமாக தள்ளினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து அழுத்தமாக இருக்கும். அதனால் பட்டி பக்கமாக அந்த துணியை தள்ளி விடணும். இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கொக்கி பைக்கு வந்து நான் வந்து சாரியில் உள்ள கிளாத்தை வந்து வச்சு ஜாயின் பண்ணுறேன். இது வந்து லைனிங் கிளாத்துலேயும் வந்து கொக்கி பைக்கு வந்து லைனிங் கிளாத்துலேயும் வச்சு தைக்கிறாங்க. ஆனால் அது சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அதனால் நம்ம சேரில் உள்ள கிளாத்து தான் கொக்கி பைக்கு வைக்கணும். இப்போ மடித்து வந்து ஒரு மடக்கு தையல் போட்டாச்சு. அப்புறம் ரெண்டாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். ரெண்டாக மடித்து வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இது கழுத்து துணி வைக்கும் போது நம்ம வந்து கூக் பேக் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து கொக்கி வைக்கிற பட்டி தைக்கிறேன். இதுக்கு வந்து லைனிங் கிளாத்து போதுமானது. ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன். மடக்கி ஒரு மடக்கு தையல் போடணும். அதுக்கப்புறம் இது வந்து உள் பக்கமாக மடித்து தைக்கணும். இதுதான் கொக்கி வச்சு தைக்கிற பட்டி. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டேன். 2 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் பிரிந்து வராது. எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி விடணும். இப்போ வந்து நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேக் சைடு முதுகு பட்டியை நம்ம வந்து மடித்து தைக்கணும். அப்போ தான் ஆம்கோல் சைடில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வராது. ஆம்கோல் சைடு வந்து அளந்துட்டு அதுக்கப்புறம் அளவு குறிச்சிட்டு நம்ம 2 இன்ச்சு ஏற்கனவே விட்டுருக்கோம். இப்போ தான் வந்து நான் வந்து முதுகை மடித்து தைக்கிறேன். பேக் சைடில் தைச்சி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடும் தைச்சி முடித்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் வந்து கை ஜாயின் பண்ணுறதையும் கழுத்து ஜாயின் பண்ணுறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து டாட் பிடிக்கிறேன். இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் முடிஞ்சிட்டு. நன்றி, வணக்கம்.